வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க இந்த வெப்சைட்டை வச்சு நம்ம நம்மளுடைய வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி ப்ரைஸிங்னு சொல்லிட்டு இருக்குது ஃப்ரீ டவுன்லோடுன்னு சொல்லிட்டு இருக்குது நம்ம ஃப்ரீ டவுன்லோட் மேலே அப்படி கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து டவுன்லோட் வந்து ஆரம்பிச்சிடும் மாதிரி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆறு ஆப்ஷன் கொடுத்துறாங்க இந்த ஆறு ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் வந்து இரநூத்தம்பது வயசுக்கு மேலே வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் ஆறுநூறு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மழை பெய்கிற மாதிரி இல்லாட்டா வந்து ட்ரெயின் போகிற மாதிரி இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் பேசும்போது பின்னாடி வந்து கொடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் வாய்ஸ் மீம்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டவுன்லோடில் கொஞ்சம் லிமிட்ஸ் இருக்கும் இதில் வந்து ஃபுல் பர்ச்சேஸும் இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம வேணுமா வானமா வானமா என்பதை வந்து நீங்கள் இந்த வீடியோ கடைசியில் வந்து உங்கள் நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறது டபுள் க்ளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணது இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கேட்குது சவுண்டு போட்டு இந்த சாஃப்ட்வேர் பேரு இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஊ டெக்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் கொடுத்த உடனே இது இன்ஸ்டால் ஆக ஆரமிச்சிச்சு இது மாதிரி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது நம்ம ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் ஸ்டார்டுன்னு கொடுத்தோடனே இது மாதிரி லோடாக ஆரம்பிக்குது இந்த இடத்துல நம்மளுடைய மைக் அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ண சொல்லி கேட்குது நம்ம வந்து ஹெட்ஃபோனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஹெட்ஃபோன் செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த வால்யூமை வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஹெட்ஃபோன் எவ்வளோ கேட்கணுமோ அவ்வளோ செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க கொடுத்தவொடனே இந்த இடத்துல மைக் வந்து கேட்குது எந்த மைக் வேணுமோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த ஜூம் மேட்ச் ஒன்று வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் செலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம இங்கேயும் வால்யூமை வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம கம்மி பண்ணிக்கிறோம் கம்மி பண்ணதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் கொடுத்த உடனே இது கங்கராஜுலேஷன் சொல்லிட்டு வந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துருக்குது இதில் ஒன் பை ஒன் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஆரம்பிச்சிடலாம் கீழே வந்து மை செல்ஃப்னு சொல்லிட்டு இருக்குது இதை நீங்கள் ஆஃப் பண்ணுறதன் மூலம் நீங்கள் பேசுகிற விஷயம் உங்களுக்கு ஹெட்ஃபோனில் வந்து கேட்காது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்ளை வாய்ஸ் சேஞ்சுன்னு ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு கேட்காது ஒரு மாதிரி எஃபெக்ட் வருது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எஃபெக்ட் அதுவும் கேட்காது நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்குது இது மழை பெய்கிற மாதிரியான எஃபெக்ட்ஸு அது மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமா என்பது வந்து இங்கே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இருக்குது இதில் நம்ம செட்டிங்ஸுக்கு போய்க்கலாம் இந்த செலக்ட் டிவர் மைக்ரோஃபோன் சொல்லிட்டு கேட்குறது பார்த்திங்களா இந்த இடத்துல உங்களுக்கு மைக்ரோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வால்யூம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஹெட்ஃபோனுக்கும் வால்யூம் எவ்வளோ வேணும் ஜாஸ்தி வேணுமா கம்மி வேணுமா என்பதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இங்கே நாய்ஸ் ரிடர்சேஷன் சொல்லுது பார்த்தீங்களா நாய்ஸ் ரிடக்ஷன் இதையும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுமாதிரி ஆனதுக்கப்புறம் கீழே வந்து ஃபைல் வாய்ஸ் சேஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் இல்லாட்டா வந்து உங்கள் ஃபோனில் எங்கே இருக்குதோ அது மேலே வாய்ஸை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோ நம்ம கிளிக் பண்ணுறோம் இப்போ நான் ஒரு வாய்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ரோபோட்னு சொல்லிட்டு காமிக்குது இது மாதிரி இங்கே ரோபோ சவுண்ட் வருது இப்போ இன்னொரு சவுண்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபீமேல் டு மேல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது இது மாதிரி வாய்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இங்கே அனிமின்னு சொல்லிட்டு இருக்குது செலக்ட் பண்ணலாம் இதில் ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய காமிக்குது பாருங்களா இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மட்டும் தான் வாங்க முடியும் பர்ச்சேஸ் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூணு இருக்குது இதுமாதிரி இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்துடலாம் இதில் மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் எது வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம் வேறு வேறு கூட இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்ட்ன்னு சொல்லிட்டு இந்த ஆர்ட் இதுமாதிரி நீங்கள் எந்த வயசு வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எங்கே ஆகணுமோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுங்க எங்கெங்கே எங்கே சேவை மாதிரி கொடுத்துட்டு செலக்ட் போடணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ சொல்லி கொடுத்தீங்கன்னா வச்சிங்களா அது வந்து உங்களுடைய டெஸ்டாப்பில் வந்து எங்கே சேவ் செலக்ட் பண்ணிங்களோ அங்கே வந்து விடும் இது முதல் ஆப்ஷன் இங்கே வந்து நம்ம ஃபைலை செலக்ட் பண்ணி வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே ரெக்கார்டு வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ரெக்கார்ட் வாய்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஹலோ இப்போ வந்து கேட்டீங்களா சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ வந்து இந்த இடத்துல ரோபோட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அனிமின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் காமிக்குது ஃபீமேல் டு மேல் இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே லாஸ்ட் டைம் இங்கே பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா ஃபைல் அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா ஃபோல்டர் வந்து கேட்கும் நீங்கள் எந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறீங்க அவங்க ஃபோன் மேலே செலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ டெஸ்டாப் என்ன டெஸ்டாப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் ஃபோட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா அது வந்து கன்ஃபார்மாக ஆரம்பித்து விடும் அங்கே போய் சேவ் ஆகிடும் நீங்கள் எங்கே சேவ் பண்ணிங்களோ அங்கே சேவ் ஆகிடும் இது ரெண்டாவது ஆப்ஷன் இப்போ மூணாவது ஆப்ஷன் ஒன்றுக்குது இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனு வாய்ஸ் பாக்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பாக்ஸ் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் இங்கே எக்கச்சக்கமான வாய்ஸ் கொடுத்துருவாங்க இங்கே வந்து டைமண்ட் இருக்குது பார்த்திங்களா எதனால் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் வரக்கூடியது இங்கே வந்து ஃப்ரீ இருக்குது பாருங்க பன்னெண்டு வாய்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது இங்கே வந்து இங்கே பாருங்களா இங்கே இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு இயர் மை செல்ஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இந்த இடத்துல பிச்சு சேஞ்ச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஹலோ 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 ஒன் டூ த்ரீ நான் பேசுகிறது கேட்குதுங்களா இப்போ இங்கே வந்து உங்களுடைய பிச்சை சேஞ்ச்லாம் வாய்ஸ் பாருங்கள் வேறு மாதிரி வருது இங்கே பாருங்கள் அப்படி கொஞ்சம் கூட பாருங்கள் பிச்சை கம்மி பண்ணா வாய்ஸ் வந்து அப்படி பேசு மாதிரி வருது இங்க கொஞ்சம் நார்மலாக கேட்குது இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்குது இங்கே டக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இந்த டக்கு மேலே கேக் பண்ணலாம் ஹலோ இப்போ வாட்சு பேசுகிற மாதிரி கேட்க பாத்தீங்களா இப்போ வாட்சு தான் சேம் வாட்ச் பேசுகிற மாதிரி இருப்பேன் இங்கே மிச்சம் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண வாய்ஸ் வந்து மாறி இருக்கும் இங்கே பாருங்க ஃபார்மேட் ஹலோ இப்போ எப்படி கேட்குது வேறு மாதிரி தானே ஒன்றும் கொஞ்சம் எப்படி இப்போ எப்படி கேட்குது இன்னும் கொஞ்சம் இப்போ வேறு மாதிரி ஃபார் ஃபார்மஸ் இதை வந்து மாற்றி மாற்றி பேசலாம் இங்கே பாருங்க இப்போ எப்படி கேட்குது நான் சாதாரணமாக தான் பேசுகிறேன் ஆனால் வாய்ஸ் மட்டும் மாறி மாறி வருது இங்கே ரீசெண்ட்லி சொல்லி கொடுத்துருங்க இது மாதிரி இங்கே எக்கச்சக்கமான வாய்ஸ் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி இது செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்கே சவுண்ட் பார்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இது மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம் இங்கேயும் வந்து அதே மாதிரி நிறையா எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி இங்கேருந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஃபைல் இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லைட்டா வந்து ஃபேவரட்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கிறது இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் செஞ்சு செஞ்சு பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும் இப்போ நம்ம இன்னொரு பேக்ரவுண்டில் சவுண்ட் வர மாதிரி பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எங்கள் மோர்னு சொல்லிட்டு கொடுங்கலாம் இப்போ பேக்ரௌண்டில் இந்த இடத்துல ஹெவி ரெயின் அதுக்கப்புறம் தண்டரு அதுக்கப்புறம் இங்கே ப்ரோக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கு இது பாருங்க இது இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹெவி ரெயின் சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வாய்ஸை வந்து செலெக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆன் பண்ணுறேன்னு வச்சுங்களா ஹலோ இந்த பண்ணுறேன் பின்னாடி இப்போ எப்படி கே பாருங்களா இங்கே வந்து வாய்ஸ் ஆகிருக்கு சார்னிங் ரெண்டுக்கி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கேயும் இந்த இடத்துல பாருங்கள் இப்போ நான் வாய்ஸ் வந்து ஹலோ ரெயில் பஸ் ஸ்டாண்ட் இப்போ பாருங்கள் இப்போ தண்டர் வைக்கிறேன் இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இல்லை இது மாதிரிலாம் நீங்கள் உங்களோட வாய்ஸை செட் பண்ணிக்க முடியும் இது எப்படி பண்ணலாம் வேறு லெவலில் இது பண்ணிக்கலாம் வாய்ஸ் பிச்சை கொஞ்சம் மேலே தூக்கணும்னா வாய்ஸ் வேற மாதிரி மாறுது இங்கே எக்கோ வச்சோம்னா அப்படியே வேற லெவலில் மாதிரி எக்கச்சக்கமான வாய்ஸ் இருக்குது இந்த ஃபீமேல் வாய்ஸ் என்ன சதைச்சுட்டு நம்ம ஹலோ எப்படிங்களா இது மாதிரி வாய்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எல்லா மோட்டிவேஷ்னல் பேசணும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி வாய்ஸ் இங்கே வச்சுக்கலாம் தீதும் நன்றும் இப்போ பாருங்க தீதும் நன்றும் பிற பிறவா எப்படிங்க எப்படி 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 ஹலோ இதுமாரி வாய்ஸ் சேஞ்ச் வச்சு நீங்கள் பயங்கரமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே ஏஏ வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இந்த ஏஏ வாய்ஸ்லேயும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒன்று ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து பர்ச்சேஸ்கிறவும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் வேணும் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த இடத்துல ஓகே லிங்க் கொடுத்துருங்க இந்த கைடுக்கு வந்தீங்கன்னா எப்படி இதை யூஸ் பண்ணுறது எப்படிலாம் நம்ம வந்து இதை நம்ம பயன்படுத்திக்க முடியும் போன்ற எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இந்த இதிலே கொடுத்துக்கிறாங்க அவங்க வெப்சைட்லேயே வந்து க்ளீனாக கொடுத்துக்கிறாங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இதை பார்த்து பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு சி ப்ரைஸிங்னு சொல்லிட்டு கொடுத்து பார்த்தீங்களா சி ப்ரைஸிங் வந்தீங்கன்னா இங்கே வந்து பன்னெண்டு டாலரு அதுக்கப்புறம் பத்தொம்போது டாலரு அதுக்கப்புறம் முப்பத்தொம்பது பாயிண்ட்டு நைன்ட்டி ஃபைவ் டாலருன்னு சொல்லிட்டு காமிக்குது லைஃப் டைம் பிளானு நீங்கள் வேணால் இதை வச்சு ஏதாவது புதுசாக ஏதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லாட்டா வந்து வாய்ஸ் சேஞ்சிங்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருச்சு மறுக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தங்களின் பொன்னார் நேரத்திற்கு நன்றி